ஈசோ மெசிஹாவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றாக உலகமே இணைந்து கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தனது ஒரே மகனை இவ்வுலக மீட்பிற்காக அனுப்பிய அந்த நாளே கிறிஸ்து பிறப்பு விழா. தனது மகன் எவ்வாறு பிறக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நிச்சயித்து மாட மாளிகைகளை எல்லாம் துறந்து ஒரு சாதாரண மாட்டுத் தொழிலில் குழந்தையாக பிறந்து ஏழ்மையாக எளிமையாக வாழவும் அதன் வழி மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற திருவுளம் கொண்ட இறைவன் தனது மகனை மரியா மற்றும் சூசைப்பர் வழியாக இந்த பெரிய ஒரு அற்புதத்தினை நிகழ்த்திய நாளை நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவாக அனுசரிக்கின்றோம். இந்த விழா நமக்கு என்ன கூறுகின்றது என்றால், இறைவனுடைய திட்டம் எவ்வளவோ பார்ப்பதற்கு லேசாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுபவர் அவரே. மனிதனுடைய திட்டங்கள் எல்லாமே எப்பொழுதும் பெரியது, சாதிப்பதற்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கிய பின்பே மனிதன் தனது திட்டத்தையும் தனது முயற்சியினையும் அவன் நடைமுறைப்படுத்துகின்றான். இறைவனுடைய திட்டங்களோ வேறு ஒரு நோக்கினை பார்த்தே எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கின்றன. இரண்டாவது, கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய மகிழ்ச்சியான அந்த நற்செய்தியினை முதல் முறையாக பறைசாற்றப்பட்டது இடையர்களுக்கே. இடையர்கள் சாதாரண மக்கள், எப்பொழுதும் தங்களுடைய அடுத்த நிலை வாழ்வை பிறரை சார்ந்து அல்லது சுற்றுச்சூழலை சார்ந்து அல்லது இறைவனை சார்ந்தே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இறைவனை சார்ந்து மற்றவர்களை சார்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த நற்செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. இது நமக்கு ஊட்டுகின்ற பெரிய ஒரு பாடம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய அருள்வரங்களும் மனிதகுலத்திற்கு எல்லாம் கிடைக்கின்ற ஒன்று. ஆனால் அதிகமாக இதை பயன்பெறுபவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றவர்களும் அவரை சார்ந்திருக்கின்றவர்களும். அப்படிப்பட்ட மக்களாக வாழ வளர இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒவ்வொருவருக்கும் அமையட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். ஒருமுறை கூட அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல் வாழ்த்துக்கள். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.